ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து உண்மையாக எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரெண்டு மூணு எக்ஸைட் ஆனது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மீனுடைய குட்டிங்க, அதாவது வந்து எனக்கு நல்லா எல்லாத்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்மி வந்து ஆக்சுவலாக முட்டை வைக்கும், பட் வந்து பொறிக்காது, நானும் கம்முன்னு விட்டுருவாங்க, பட் எனக்கு தூரம் இருந்துட்டு போட்டு குட்டி பசங்க கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தானுங்க. சரி, புறாவை என்ன நிறையா சேல் பண்ணிட்டு, சரி ஃபேன்சி தான் இருக்குது, சரி ஃபேன்சி கொடுக்கலாம் பசங்களுக்கு, சரி இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னென்னா முட்டை வச்சு நானே வந்து பொறிக்காதுன்னு நினச்சி நான் இடத்துல ஆட்டிலாம் பார்த்தேங்க, முட்டையில் எதுவும் இல்லை. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டி ஒன்று ஹேட்ச் ஆகி நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு சந்தோஷம்தான். பட் என்னென்னா பெருசாக குட்டி விட்டுச்சுன்னா சந்தோஷங்க, பட் வந்து சின்ன சின்ன இது. அதே மாதிரி வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, புறா வச்சுருக்கீங்க மேக்ஸிமம் வந்து வெளியூட்டு வளர்த்தலாம், அப்படி வந்து வெளியூட்டு வளர்த்த முடியாதவங்க வந்து நிறைய பேர் இருப்பீங்க. பட் அதை தாண்டி வந்து என்ன பண்ணணுன்னா, முக்கியமாக வந்து அதுக்கு வந்து குச்சி கொஞ்சம் இருந்தால் பொறிக்கிட்டு வந்து உள்ளே கூட நீங்களே எடுத்து போடுங்க. அப்படி இல்லைனாலுமே வந்து ஏதோ ட்ரேல ஏதாவது மாதிரி மண் போட்டு வைக்கலாம். ஸோ ஃபேன் டைப் பிஜிங்கில் அப்படி தான் வைக்கணும். ஸோ வச்சா அதுக்கு நல்லா எக் லே பண்ணிடும். பட் அதை தாண்டி வந்து யாருமே இந்த எக்ஸ்ட்ரா குண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பியில் வைக்கிறது மாதிரிலாம் வச்சுறாங்க. நம்மளது குட்டி ஒன்று மாட்டி இறந்துருச்சு. ஸோ நான் ஒவ்வொரு டைம் சொல்லணும்னு நினைப்பேன். ஸோ செம்மி இதை இந்த புராதனுடைய குட்டி தான் குட்டி முட்டை போட்டுருச்சு. பட் ரொம்ப ஒரு பாசமானதுங்க, என்னென்னா அது அந்த அளவுக்கு கேர் எடுத்து கேர் பண்ணிடுச்சு. ஸோ ஹேட்ச் ஆகிடுச்சு ஒரு வழியாக. பட் வந்து எல்லாத்துக்கும் அந்த நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி அது வந்து நான் பொறிக்காதுன்னு நினச்சேன். சரி எதுக்கு அவ்வளோ தூரம் ஆசைப்படுது, சரி அப்படின்னு சொல்லிட்டு புறா உட்காருன்னு சொல்லிட்டு நான் கம்மனு விட்டேங்க. இல்லாட்டி முட்டையை எப்போயோ தூக்கி போட்டிருப்பேன். ஏன்னா எந்த அளவுக்குங்க, ஒன்று கண்டிப்பாக வந்து அது எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க, அதுதான் வந்து இதில் இருக்கிறது. நான் வந்து நிறையா அந்த லைட் அடித்து செக் பண்ணி பார்த்து எதுவுமே இல்லைங்க. பட் என்னென்னா அது நல்லா கேரிங்காக இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று தான், எப்பயுமே அந்தளவுக்கு கேரிங்காக இருக்காது. அந்த புறா மட்டும் முட்டையை வச்சு என்ன ஆனாலும் எந்திரிச்சு போகாதுங்க. ஸோ அதுவே இந்த புறாலாம் எந்திரிச்சு போகாது, மேக்ஸிமம் ஃபீமேல் எந்திரிச்சு போகாது, பட் மெயில் வந்து லைட்டாக டச் பண்ணாவே எந்திரிச்சு ஓடிடுங்க, அக்கட்ட ஓடிடும். ஓகே, இது வந்து மெயில், இது ஆக்சுவலாக கருப்பினுடைய மெயில், இந்த செம்மீனுடைய மெயில் ஜோடி இதுதான் வந்து இது. பட் இன்னொரு முட்டை வந்து பொறிக்குமே நல்லா தெரியலைங்க, பட் ஒரு முட்டை பொறிஞ்சிருக்கு, அதுவே வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.